ஹலோ வியூவர்ஸ், கடந்த சில வருடங்களாகவே பார்த்தோன்னா தமிழ் மக்களுக்கு இந்த சீரியல் மேலே இருக்க மோகங்கள் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வர்ற எல்லா சீரியல்களுமே திரைப்படங்களுக்கு இணையாக எல்லா காட்சிகளையுமே அதில் வச்சு ரொம்பவே விறுவிறுப்பாக மக்களுக்கு பிடிச்ச வகையில் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழில் இருக்க முக்கியமான தனியார் தொலைக்காட்சிகள் நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புது புது சீரியல்களை தினம் தினம் தொடங்கி அதுக்கு ஏராளமான தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே போட்டி போட்டு ஒவ்வொரு சேனல்லையும் முக்கியமான சீரியல்களை எடுத்து மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு வராங்க. குறிப்பாக சீரியல்ஸுக்குனே பேர் போன மூணு சேனல்கள் தான் இப்போது தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்குது அப்படின்னே சொல்லலாம். சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், இதில் வர்ற எல்லா சீரியல்களுமே மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு இடம் பிடிச்சிருக்கு. சன் டிவியை பற்றி சொல்லவே இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே சீரியல்களுக்குனே பேர் போன ஒரு நம்பர் ஒன் சேனலாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு சன் டிவி. இதில் ஒளிபரப்பாகி ரொம்பவே வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்க தெய்வ மகள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் வெள்ளி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க ஒரு நடிகையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பேர் காயத்ரி. காயத்ரி அப்படிங்கிற பேரில் தான் இங்கே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகாக அந்த கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்சிக்கிட்டும் இருக்காங்க. இப்போது அவங்கள பற்றின ஒரு சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டுருக்கு. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. அப்படி அவங்கள பற்றின என்ன தகவல் வெளியாகிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூஸில் போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டாப் சினி டாக்கீஸில் போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். பிரபலமான கன்னட நடிகையான காயத்ரி அவங்க தான் தமிழுக்கு வந்து இப்போ தெய்வ மகள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் ரொம்பவே வில்லியாக கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு சீரியலில் வர்ற கதாபாத்திரத்தை தங்களுடைய வீட்டில் இருக்க ஒரு கதாபாத்திரமாகவே எண்ணி அது கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வில்லி நடிகைகளை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. வீட்டில் ஈவினிங் ஆகிட்டால் போதும், ஒவ்வொரு வீட்லேயும் பொம்பளைங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வில்லி அப்படி, இந்த வில்லி அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லோராலையும் அதிகமாக திட்டப்பட்ட ஒரு வில்லி யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தெய்வ மகள் காயத்ரி அவங்க தான். அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே அவங்கள எல்லாருமே அன்னியார் அன்னியார் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்துக்கு அப்புறமா அன்னியார் அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற ஒரே நடிகை யார் அப்படின்னா இந்த காயத்ரி தான். இப்போ கூட வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்களோட அன்னியை அன்னியார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சீரியலோட ஹீரோ இவங்களை கூப்பிட்ற விதமானது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நடிகை காயத்ரி முதல் முதலாக கன்னட சினிமாவில் திரைப்படங்களில் ஒரு சில காட்சிகளில் நடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய அந்த முகத்தோற்றத்தை பார்த்து கன்னட சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருச்சு. அவங்களோட கன்னட சீரியலை பார்த்த உடனே மலையாளத்திலையும் சீரியலில் நடிக்க கூப்பிட்டுருந்துருக்காங்க. அங்கேயும் போய் நடிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ தமிழில் வந்து நிறைய சீரியல்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்கறதாங்க சாதாரணமாக இருக்காங்க, ஆனால் இப்போ வரைக்கும் கன்னட சினிமாக்களில் நிறைய நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 தொடர்களில் கன்னடத்தில் நடிச்சிருக்காங்க, 10 மலையாள தொடர்களில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ தமிழுக்கு வந்திருக்காங்க. தமிழ்லையும் தொடர்ந்து வில்லியாக நடிக்கத்தான் அம்மனி ஆசைப்பட்றாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட கனவு என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வில்லி நடிகையாக வளம் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவாம். இப்போ சமூக வலைதளங்களில் அவங்க சினிமாவில் இருக்கும்போது இருந்த அந்த கன்னட திரைப்பட ஃபோட்டோக்களை பகிர்ந்து ரசிகர்களிடையே சூட கலப்பி விட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு முக்கியமான புகைப்படங்கள் நிறைய ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வியூவர்ஸ், இந்த நடிகையை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.